ஹே கைஸ், திஸ் இஸ் எம்ஜே கிரிஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா ஆதிநாத் இன்டீரியர்ஸ். இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸ் சேல் போயிட்டுருக்குன்றதை கேள்விப்பட்டோம். அதனால தான் நம்ம இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம். ஹோம் டெக்கரேஷனுக்கு தேவையான எல்லாமே ஏ டு இசட் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஷாப்பில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்மக்கிட்ட இன்டீரியர்ஸ்க்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸுமே இருக்குது. ஏ டு இசட் இன்டீரியருக்கு தேவையான வால்பேப்பர், சீலிங் பேனல்ஸ், ஷோஃபாஸ், லைட்ஸ் எல்லாமே இருக்குது. சிசிடிவி கேமரா, ஐபி கேமராலேருந்து எல்லாம் ஏ டு இசட் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம வால்பேப்பர் ஃபஸ்ட்டு பார்ப்போம்ச்சு. இப்போ இந்த சைடு இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 ஸ்கொயர் ஃபிட் வால்பேப்பர்ஸ் ரோல்ஸு, 50 ஸ்கொயர் ஃபிட் தான் கவர் ஆகும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ 1600க்கு பண்ணிகிட்ருக்கோம் பர் ரோல். உங்களுக்கு 50 ஸ்கொயர் ஃபிட் ஒட்டணும்னா 1600க்கு பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாமே 100 ஸ்கொயர் ஃபிட் ரோல்ஸு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3200க்கு பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம கிளியரன்ஸ் சேலுன்றதுனால தான் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் வருது. இதுவே இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் இருந்தது. இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இங்கே இருக்கிற எல்லா டிசைன்ஸுமே பார்க்கலாம். இது எல்லாமே ஸ்டாக் இருக்குது. 10 to 20 ரோல்ஸ், 30 ரோல்ஸ் வரையும் ஸ்டாக் இருக்குது. உங்களுக்கு எத்தனை ரோல்ஸ் வேணுனாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாம் கஸ்டமருக்கு. எல்லாமே ஃபோனில் தான் வால்பேப்பர் மாற்றிருப்பாங்க. நம்ம இங்கே வீட்லேயும் டிசைன்ஸ்னால் எல்லாத்துலேயுமே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜோத்பூர் ஐட்டம்ஸ். இது எல்லாமே ஷோ பீசஸ் நம்ம வீட்டில் வந்து வைக்கிறதுக்கு, இப்போ டெக்கரேஷனுக்காக வைக்கிறது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்டிக் டிசைனில், வுட் ஃபினிஷிங்கில், ஃபஸ்ட் கிளாஸான ஃபினிஷிங்கில் தான் வரும் உங்களுக்கு எல்லா மெட்டீரியலுமே. உங்களுக்கு இது எல்லாமே 50% வரையும் டிஸ்கவுண்ட் பண்ணி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம கஸ்டமருக்கு எல்லாமே பெஸ்ட்டாக தான் ஜி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுலேயே நிறைய டிசைன்ஸ்லாம் இருக்குது. இதில் ஒரு ஒரு மாடல் சின்னதுலேருந்து பெருசு வரையும் இன்னும் பெரிய பெரிய சைஸ்லாம் இருக்குது. நிறைய சைஸஸில் இருக்குது, வேரியன்ட் சைஸஸில், வேரியன்ட் கலரில் தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட வால் கிராஸ் மெட்டீரியல்ஸு. வீட்டுக்கு வந்து வாலில் இப்போ பால்கனி இருக்குது. ஒரு பால்கனியில் வந்து உங்களுக்கு கார்டன் லுக் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி வால் கிராஸ், அது அங்கே இருக்குது பார்த்திங்களா செட்டப்பு, அதே டைப்பில் செட்டப் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டேபிள் லேம்ப்ஸு. நைட் டைமில் நம்ம வீட்டில் டேபிள் லேம்ப்ஸ் மாதிரி இருக்கும்ல அந்த டைப். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் ரோஸ் மாதிரியே இருக்கும். இது உங்களுக்கு ஒரிஜினல் ஃப்ளவர் மாதிரியே இருக்கும். இது நம்ம பேட்டரி மூலியமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பேட்டரி டைப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டரி போட்டு இல்லைனா நம்ம நார்மலாக சார்ஜர் மொபைலுக்கு சார்ஜ் போடுறோம்ல அது வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இதெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் ஜி. இது ப்ரைஸ் இது எவ்வளோ வருது? இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 300-350 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஐட்டம் பார்த்திங்கன்னா பாலி மார்பிள் ஷீட், டெக்கரேஷன் ஷீட், பிவிசி ஷீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வுட் ஒர்க் பண்ணுறாங்க, கார்பெண்டர் ஒர்க் நடக்குதுன்னா அதில் டிவி யூனிட்டில், இல்லை ஒரு பில்லர் கவரிங், இல்லைனா வேறு எதனா கபோர்டுக்கு கவரிங், ஒரு ஒரிஜினல் கிரானைட் லுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஷீட்டில் நம்ம பண்ணலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8x4 ஒரு ஷீட் வரும். ஒரு ஷீட்டோட ரேட் வந்து 3500 to 3600 அந்த ரேஞ்ச் வரையும் இருக்குது. இதுலேயே லைட் எமிட்டிங் டைப்பும் இருக்குது. லைட் எமிட்டிங் டைப்னால் இப்போ உங்களுக்கு இதிலலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின்னாடி லைட் செட் பண்ணுவாங்க. லைட் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது இது பண்ணோன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் அந்த வியூ தெரியும் உங்களுக்கு அந்த டைப். இது இதுவும் அதே டைப் தான். இது எல்லாமே உங்களுக்கு ஒரிஜினல் கிரானைட் லுக்கில் இருக்கும். இப்போ நான் ஒன்று லே பண்ணியிருக்கு நம்ம ஆஃபீஸில், அதையே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கிரானைட்லாம் இப்போ செலவு பண்ணணும்னா அது ரொம்ப அதிகமாகும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டில் முடிஞ்சிடும். 8x4 போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 32 ஸ்கொயர் ஃபீட் கிட்டே வருது. அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாமே மேட் ஃபினிஷிங்கில் வரும். இதெல்லாம் ஒரு 3800-4000 அந்த ரேஞ்ச் வரையும் வரும். இது நான் சொல்கிறது எல்லாமே இப்போ உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் தான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கோம், ஒரிஜினல் ப்ரைஸ் சொல்லலை.
கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது, கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது, ஸ்டாக்ஸ் அவைலபிள் இருக்குது, பிடிச்ச மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். ஆமாம், அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் பெஸ்ட் பண்ணி ஜி. இப்போ நம்ம அங்கே பாலி மார்பிள் ஷீட் அந்த டெக்கரேஷன் ஷீட்லாம் பார்த்தோம்ல, அதை லே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸான லுக்கில் இதே மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஒரு லாங் ஷார்ட் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் கிரானைட் பண்ணியிருக்க மாதிரி தான் தெரியும். ஒரு மைக்கா ஷீட் வச்சு பண்ண மாதிரி உங்களுக்கு இந்த ஃபீலே வராது. அந்த மார்பிள் எப்படி ஒட்டினா இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல். இது எல்லாமே 3D எஃபெக்ட்லேயும் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3D எஃபெக்ட் தான். ஒரு லாங் ஷாட்லேருந்து பார்க்கும்போது ஒரிஜினலாக நம்ம கல் வச்சிருக்க மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இல்லை லெதர் பேனல்ஸ், ஃபேன்சி டைல்ஸ், இந்த டைப் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வீட்டில் வந்து நம்ம காட் ரெடி பண்ணுறாங்க. இப்போது எல்லாருமே வந்து கட்டிலெலாம் வெளியே வாங்குறதோட வீட்லேயே கார்பெண்டர் வச்சு ரெடி பண்ணுறது தான் அதிகமாகிடுச்சு. இப்போ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு பேக் அட்ரெஸ்ட் மாதிரி இது எல்லாமே காட்டுக்கு பேக் சைடில் அட்ரெஸ்ட் மாதிரி பண்ணோன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். கட்டிலுக்கு பேக் சைடில் இது இப்போ பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் போனோன்னா அந்த இதில் இருக்கும். அதே மாதிரி இது பண்ணலாம் நம்ம வீட்டுக்கே. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஷ் பேஷனுக்கு மேலே இல்லை உங்களுக்கு வேறு எங்கன்னா வீட்டில் வந்து டிசைன் நல்லா இருக்கணும் அந்த மாதிரி தோன்ற இடத்துல இது நார்மல் ஸ்டிக்கர் டைப் தான். நீங்களே ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு ஒட்டிக்கலாம் உங்களுக்கு எங்கே தேவையோ அந்த மாதிரி. இதெல்லாம் இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது, கலர்ஸ் வேரியண்ட் இருக்குது, டிசைன்ஸ் ஒரு ரெண்டு மூணு டைப் இருக்குது. இதே டைப்பில் தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் 3mm ஸ்டிக்கரோட வரும். இது ஸ்டிக்கர் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே உங்களுக்கு எங்கே தேவையோ உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி லே பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது கட் பண்ணலாம். உங்களுக்கு கட் பண்ணி என்ன ஷேப்புக்கு வேணும், இப்போ எதனா லெட்டர் டைப்பில் நீங்கள் கட் பண்ணுறீங்க அந்த மாதிரினா கூட எல்லாமே பண்ணி உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷவர் பேனல்ஸ். இப்போது வீட்டில் நம்ம பாத்ரூம் செட்டப் பண்ணுறோம்ல அந்த இதில் வந்து இந்த மாதிரி ஷவர் பேனல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் தான். நம்மக்கிட்ட இருக்கிறது முக்கால்வாசி மெட்டீரியல் வந்து எல்லாமே இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் தான். உங்களுக்கு எல்லா சைட்லேயும் ஷவர் வரும், மசாஜிங் இது இருக்கும், எல்லாமே இருக்கும் உங்களுக்கு இதுலேயே. உங்களுக்கு இதுக்கு வந்து கம்ப்ரெசர் மோட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா இதெல்லாம் ரொம்ப கம்மி ப்ரைஸில் தான் இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாமே கிளியரன்ஸ் சேலுன்றதுனால பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதிலே நிறைய டிசைன்ஸ்லாம் இருக்கும். இப்போ இங்கே இருக்கிறது தான் ஜி ஸ்டாக். இப்போ இங்கே இருக்கிற டிஸ்பிளேயில் இருக்கிறது இப்போ ஸ்டாக் அவைலபிளில் இருக்குது. வேணும்னா நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். கஸ்டமருக்கு நீட் இருக்கிறத பொறுத்து நம்ம பண்ணி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஐட்டம் பார்த்திங்கன்னா ஃபோல்டிங் ஸ்க்ரீன்ஸ். இந்த ஃபோல்டிங் ஸ்க்ரீன்ஸ் வந்து நம்மளோட வீட்டில் வந்து மெயினாக தேவைப்படுறது. ஏன்னா இப்போ ஒரு ஹால் இருக்குன்னா ஹால்லே வந்து பார்ட்டிஷன் வேணும். பார்ட்டிஷன்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப செலவாகும். இப்போ இந்த மாதிரி இருக்குதுன்னா இப்போ ஹால்லே வாஷ் பேஷின் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குன்னும் போது இந்த மாதிரி ஒரு ஃபோல்டிங் ஸ்க்ரீன்ஸ் வாங்கி நம்ம அழகாக இப்படி வச்சோம்னா அது மறைஞ்சிக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும், ஒரு லுக் வைஸ்லேயும் நல்லாயிருக்கும். ஸ்ட்ரைட்டாக நிற்காது ஜி, இது கொஞ்சம் லைட்டாக ஜிக்ஸாக்காக வச்சால் தான் உங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆமாம், நிறையா பேர் இப்போ ஆன்லைன் கிளாஸ்லாம் போகிறவங்கலாம் இது வாங்கிட்டு போயிருக்காங்க. இதை வச்சு பேக்ரவுண்டுக்கு இது ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. நிறையா டிசைன்ஸ் இருக்குது ஜி, பாருங்கள். இது ஒரு டிசைன். இந்த மாதிரி நிறையா டிசைன்ஸ் இருக்குது. கலர்ஸ் வேரியன்ட் கலர்ஸில் இருக்குது, சிங்கிள் கலரில் இருக்குது, மல்டி கலரில் இருக்குது, உங்களுக்கு இதிலே பேம்பு டைப்பில் இருக்குது. இப்போ இந்த டைப் பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக பார்த்தது எல்லாமே பேம்பு பிவிசி டைப்பில் வர பேம்பூஸ். அது இது பார்த்திங்கன்னா கேன்வாஷ் கிளாத்துன்னுவாங்க, நம்ம கேன்வாஷ் மெட்டீரியலில் வர்றது. இது கொஞ்சம் ரேட் வைஸில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பட் ஆனால் குவாலிட்டி நல்லாயிருக்கும், உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். உங்களுக்கு இதெல்லாம் பேக்ரவுண்டில் வச்சோனா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ அதே டைப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேரியன்ட் சைஸஸ்லேயும் இருக்குது. இது சின்ன சைஸ் வரும், இது ஹைட் உங்களுக்கு கம்மியாக வரும். இப்போது எதனா ஷார்ட்டான ஏரியா மட்டும் நீங்கள் மறைக்கணும் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இது யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதுலேயும் மல்டி கலர்ஸ் இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது. இப்போ நம்ம வீட்லேயும் இதே மாதிரி உங்களுக்கு செட் பண்ணிக்கலாம். இதில் நிறையா வேரியன்ட் சொல்லியிருந்தால சின்ன சைஸில், அதில் ஃபஸ்ட்டு இது ஒரு டைப் இருக்குது, இந்த மாடல் ஒன்று இருக்குது, இந்த டைப்பில் இருக்குது, இந்த மாதிரி பியூர் ஒயிட்டில் இருக்குது, இன்னும் கலர்ஸில் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் இந்த ஃப்ளோர் கிராஸ். ஃப்ளோர் கிராஸ் வந்து நம்மளது இம்போர்ட்டட் ஐட்டம் தான். உங்களுக்கு இது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இது ஸ்கொயர் ஃபீட் வந்து நம்ம 90 பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும். குவாலிட்டி நீங்கள் வெளியே எங்கே விசாரிச்சு வேணால் பார்க்கலாம். மெட்டீரியல் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் இது உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸான மெட்டீரியலாக இருக்கும். இது நம்ம ஷோரூம்லேயே நம்ம வெளியே பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்டார்டிங் பண்ண ஏரியாலே நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த ஏரியாலே எப்படி இருக்குன்ட்டு. நம்மளுக்கு இது காலில் குத்தாது, உங்களுக்கு இந்த புல்லுலாம் புடிங்கலாம் வராது. அந்த மாதிரி கொஞ்சம் நல்லாயிருக்கும், குவாலிட்டி நல்லாயிருக்கும், உங்களுக்கு சாஃப்ட்டாக இருக்கும், உங்களுக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற மெட்டீரியல் பார்த்திங்கன்னா சீலிங் பேனல்ஸ், ஃபைபர் சீலிங் பேனல்ஸ்.
இது எல்லாமே வந்து நம்ம வீட்டில் சீலிங்க்கு யூஸ் பண்ணுறது. இத்தினால பிஓபியில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபைபர் மெட்டீரியல். ஃபைபர் மெட்டீரியல் இங்கே மேலே இருக்கிற டைப்லாம் பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணலாம். நம்ம ஃபால் சீலிங்லேயும் பண்ணலாம், நார்மல் சீலிங்லேயும் பண்ணலாம். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு லைஃப் லாங் மெட்டீரியல். ஆமாம் ஜி, அதே மாடல் தான். இதுவும் எல்லாமே ஒரே மெட்டீரியல் தான். இதுவும் ஃபைபர் மெட்டீரியல் தான். இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 68,000 வரையும் வரும். இப்போ நம்ம கிளியரன்ஸ் ப்ரைஸில் வந்து உங்களுக்கு இது 30,000 to 28,000 அந்த ரேஞ்சில் தான் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ஒரு ஆன்டிக் லுக்கில் இருக்கும் ஜி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேனல்ஸ் எல்லாமே ஒரு ஆன்டிக் லுக்கில் இருக்கும். கோல்டன் காம்பினேஷன்லாம் உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக லுக்கில் வரும். ஆமாம் ஆமாம். நிறைய மாடல்ஸ் இருக்குது ஜி. நம்ம ஷோரூம் ஃபுல்லாகவே இதில் தான் சீலிங் எல்லாமே பண்ணியிருக்கு. ஃபால் சீலிங் பண்ணிவிட்டு அதில் எல்லாமே நம்ம சீலிங் பேனல்ஸு சீலிங் இது தான் பண்ணியிருக்கோம். நீங்கள் பாருங்கள், இன்னும் நிறைய மாடல்ஸ் இருக்குது, வாங்க காட்டுறோம். இல்லை இது பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஓவல் டைப்பில் வரும் ஜி. இது வந்து ஒரு 2-3 மாடல் தான் வந்தது. இது சேல் ஆகிருக்கு, நிறையவே போயிருக்கு. இப்போ இது ஒன்று ஸ்டாக்ல இருக்குது. இதுவும் உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இதுவும் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துக்கலாம். நம்ம இருக்கிற மெட்டீரியல் எல்லாமே, எல்லா சீலிங் பேனல் எல்லாமே இம்போர்ட்டட் ஐட்டம் தான். இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட் ரேட்டுக்கு பண்ணி கொடுக்குறோம் நம்ம இப்போ கிளியரன்ஸ் சேலுன்றதுனால. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ். எல்லாமே இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் தான். இதுவும் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாமே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஃபினிஷிங்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இதுவும் நம்ம டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் பண்ணுறோம். எல்லாமே எல்லா மெட்டீரியலுக்குமே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் உண்டு. நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற டிசைன்ஸ் இங்கேயும் இருக்குது. ஃப்ரண்ட்டில் இன்னொரு ஃபோட்டோ செக்ஷன்ஸ் தனியாக இருக்குது. அதுலேயும் நிறையா மெட்டீரியல்ஸ் இருக்குது உங்களுக்கு குவாலிட்டி வைஸ்லேயும் இருக்கும். ஆமாம், இது உங்களுக்கு பிளைன் டைப்லேயும் வரும், மேட் ஃபினிஷிங்லேயும் வரும், இந்த மாதிரி கிளாஸ் ஃபினிஷிங்லேயும் வரும். உங்களுக்கு ஒரு ஒரு மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வேரியன்ட் வரும். அவ்வளோதான், வேறு எதுவும் டிஃப்ரென்ஸ் வரும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபவுண்டெயின்ஸ். நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இதில் நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. அறிவு மாதிரி தண்ணி கொடுத்தோம். ஆமாம், இப்போ வீட்டில் நிறையா பேர் வந்து அந்த சவுண்டுக்காகவே வைப்பாங்க. தண்ணி சத்தம் வீட்டுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கணும், அந்த மாதிரி வாஸ்துலாம் பார்க்குறவங்க இதை நிறையா லைக் பண்ணுவாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா நம்ம ஷோஃபாஸ். ஷோஃபாஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அதுவும் நம்ம வந்து கிளியரன்ஸ் ரேலில் பெஸ்ட்டு ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் பண்ணிகிட்ருக்கோம். 2-3 டைப் இருக்குது. இது யூ ஷோஃபா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,20,000 அந்த ரேஞ்சில் வரும். இப்போ நம்ம இது வந்து 55 to 58 வரையும் பண்ணிகிட்ருக்கோம். கஸ்டமர்ஸ் ஸ்டேட்டாக வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற பெஸ்ட்டாக நம்ம பண்ணி கொடுக்கலாம். அவைலபிள் குவாலிட்டி நல்லாயிருக்கும். உங்களுக்கு குஷன் இதெல்லாமே நம்ம ஓன் ஃபேக்ட்ரியில் ரெடி பண்ணி வர்றது தான். இது நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஃபேக்ட்ரி இருக்குது, அங்கேருந்து உங்களுக்கு ரெடி பண்ணி வர்றது தான். எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். குவாலிட்டி வைஸில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. உங்களுக்கு எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா பழங்காலத்து மெட்டீரியல், ஆன்டிக் லுக்கில் உங்களுக்கு அப்படியே பழசு எப்படி இருக்குமோ, ரொம்ப பழைய மெட்டீரியல்லாம் எப்படி இருக்குமோ அதே லுக்கில் இருக்கும். உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸான மெட்டீரியல் இதெல்லாம். இதில் கேண்டில் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் வீட்டில் வந்து இதில் ஸ்க்ரூ பண்ணி. அந்த காலத்துலாம் வச்சுருப்பாங்கல்ல, அம்மையாக இருப்பார். இங்கேயுமே பார்த்ததே கிடையாது இந்த மாதிரி ஒன்று இது இருக்குது. நம்ம வீட்டில் சின்ன பசங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் சாஃப்ட் ஐஸு எல்லாமே வச்சுருக்கோம் நம்ம, அவங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸும். இது ஸ்கூட்டர் மாதிரி ஜி. இது ஆன்டிக் டைப் தானே? இப்போ உங்களுக்கு ஆன்டிக் டைப் காட்டினால அதே மாதிரி இது ஆன்டிக் டிசைனில் ஒரு மெட்டாலிக் ஸ்கூட்டர். இது ரன்னிங்லாம் இல்லை, ஜஸ்ட்டு ஷோ பீஸ் வீட்டில் ஒரு அழகுக்காக. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சிசிடிவி.
சிசிடிவி பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட 4 சேனல் 8 சேனல் ஐபி கேமரா இது எல்லாமே இருக்குது. இப்போ உங்களுக்கு 4 சேனல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 6000க்கு பண்ணிகிட்ருக்கோம் வெறும் கிட்டு மட்டும். உங்களுக்கு 6000 அது உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் டிஃப்ரென்ஸ் வரும். இது வந்து நம்ம ஃபிக்ஸிங்கோடு சேர்த்தே 10,000 தான் பண்ணுறோம். 6000 கிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வரும் உங்களுக்கு, அதில் 4 சேனல் 4 கேமரா வரும். ஹார்ட் டிஸ்கை தவிர மற்ற மெட்டீரியல் எல்லாமே வரும் உங்களுக்கு. 10 மீட்டர் ஒயர் 4 ஒயர் வந்துடும் உங்களுக்கு. இன்டோர் கேமரா 2, அவுட்டோர் கேமரா 2, ஹெச்டிஎம்ஐ கேபிள், மவுஸு, பவர் சப்ளை எல்லாமே உங்களுக்கு. இதில் என்னென்னலாம் கேமராவுக்கு தேவையான மெட்டீரியலோ எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. அது இல்லாமல் உங்களுக்கு இல்லை எனக்கு கிட்டு மட்டும் வேணாம், நீங்களே வந்து வீட்டில் ரெடி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்றீங்கன்னா ஒரு +4000 வரும். 10,000 உங்களுக்கு அரௌண்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் நம்ம. வெளியில் விட ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆமாஜி, நம்ம இப்போ கிளியரன்ஸ் சேல் பண்ணுறதுனால உங்களுக்கு எல்லாமே மேக்ஸ் உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ குறைச்சி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம குறைச்சி தான் பண்ணிகிட்ருக்கோம். இது ஐபி கேமரா, இது நம்ம சிங்கிள் கேமராவாக வீட்டில் யூஸ் பண்ணிக்கிறது. இப்போ 4 கேமரா எதுக்கு நான் 10,000 ரூபாய் வரையும் போகணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி ஐபி கேமரா யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் ஒய்ஃபை கனெக்ஷன் இருந்ததுன்னா ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம மொபைலில் பார்த்துக்கலாம், வாய்ஸ் பேசலாம். நம்ம பேசுகிறது அங்கேயும் கேட்கும், அவங்க அங்கே பேசுகிறது நம்மளுக்கும் கேட்கும். அந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். இதில் இது நம்ம 2000 பண்ணிகிட்டு இருக்கோம் சார். இப்போ 2000 பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டிவி. நம்மக்கிட்ட 24 இன்சஸ் அண்ட் 19 இன்சஸ் டிவிஸ் இருக்குது. இதை நீங்கள் சிசிடிவி கேமராவுக்கு கூட செட் பண்ணிக்கலாம், இல்லை நார்மலாக நம்ம வீட்டில் டிவியாக யூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 19 இன்சஸ் டிவி பார்த்திங்கன்னா 4700 அந்த ரேஞ்சில் தான் வரும். 24 இன்சஸ் பார்த்திங்கன்னா 5900 அந்த ரேஞ்சில் தான் வரும் உங்களுக்கு. இது எல்லாமே வந்து பெஸ்ட்டான ப்ரைஸில் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு. குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் டிவி எல்லாமே இது இல்லாமல். அதேமாதிரி இந்த கேமரா, இப்போ உங்களுக்கு கேமரா வாங்கும்போது எங்கள்கிட்ட ஸ்க்ரீன் கிடையாது, நீங்கள் ஸ்க்ரீன் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்றீங்கன்னா உங்களுக்கு இதை சேர்த்து உங்களுக்கு என்ன பெஸ்ட்டு பண்ணி கொடுக்கணும் இப்போ சொல்கிற ரேட்லேருந்தே உங்களுக்கு பெஸ்ட்டு பண்ணி கொடுக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட வந்து ஆன்டிக் கலெக்ஷன் லைட்ஸும் இருக்குது. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டிக் கலெக்ஷன். இது எல்லாமே ஹேண்ட்மேட் பவுல்ஸு உங்களுக்கு. இதெல்லாமே உங்களுக்கு கையால் செஞ்ச இது தான். இப்போ உள்ள உங்களுக்கு லைட்டும் போட்டுக்கலாம். லைட் போட்டுட்டு இதெல்லாம் ஒரு வீட்டில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூனிக்கான லுக்கில் இருக்கும். இது எல்லாமே ஹேண்ட்மேட் பவுல்ஸ். நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே எப்படி இருக்குன்றது. அந்த ஆன்டிக் ஃபீல் வருது. எல்லாமே கைவினை பொருட்கள்னு சொல்லுவாங்களே அது, அந்த மாதிரி இது பண்ணது தான். வரும். ஆமாம், இது வந்து ஸ்டாண்டிங் டைப்பு. இதுவே நம்மளுக்கு சீலிங் டைப்லேயும் இருக்குது. சீலிங் டைப்பில் அப்படியே பார்க்கலாம். ஆமாம், சீலிங்லேயும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ப்ரைஸ் அது 35,000 அந்த ரேஞ்சில் வரும் ஜி. நம்ம அது உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம், அது எதுவும் ப்ராப்ளம் இல்லை. இப்போது இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்மஸ் ட்ரீன் மாதிரி, கிறிஸ்மஸ் ட்ரீ ஒரு கார்டனில் வந்து ட்ரீ லைட் செட் பண்ண போகிறீங்க. ஒரு மரம் வச்சு அதில் லைட்ஸு தொங்க விடுறதுக்கு அழகாக ஒரிஜினல் மரம் மாதிரியே லைட் இருக்குது உங்கள்கிட்ட. இதை வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் அங்கே வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸில் இருக்கும் இந்த லுக்கெல்லாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்மஸ் டைமில், இது நிறையா பேர் கிறிஸ்மஸ் டைமில் வாங்கிட்டு போவாங்க. இது வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் ஜி. இது எல்லாமே ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ். நம்மளுக்கு பார்க்குறதுக்கு வந்து நார்மலாக ஏதோ ஒரு பொம்மை இருக்குது, குழந்தைக்கு விளாட்ற பொம்மைன்னுவாங்க. இது எல்லாமே ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் தான். இது இது சின்ன சைஸு. இது சின்ன சைஸ். இதில் கலர் வேரியன்ட்ஸ் இருக்குது, ஒயிட்டு ரெட்டு ப்ளூ இருக்குது. இதுலேயும் அதே மாதிரி ஒயிட்டு ரெட்டு பிளாக் இருக்குது. சாங்லாம் ப்ளே பண்ணி பண்ணலாம் ஜி. இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் நம்ம யூஎஸ்பி, பென்ட்ரைவு, மெமரி கார்டு எல்லாமே போட்டுக்கலாம். நம்ம மெமரி கார்டு, பென்ட்ரைவ் போட்டுக்கலாம் இதில். டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், ஒரு வீட்டில் வச்சோன்னா இது ஸ்பீக்கர் மாதிரியே தெரியாது, எங்கேருந்து சவுண்டு வருதுன்ற மாதிரி தேடுவாங்க வீட்டுக்கு வரவங்க அந்த மாதிரி. அதே மாதிரி நம்மக்கிட்ட பார்ட்டி ஸ்பீக்கர்ஸும் இருக்குது. இது பார்ட்டி ஸ்பீக்கர். இது இதுவும் உங்களுக்கு வந்து ரேட் பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணிக்கலாம். இது நல்லாயிருக்கும் குவாலிட்டி வைஸில், சவுண்ட் எஃபெக்ட் சூப்பராக இருக்கும், இது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஆன்டிக் டைப் டேபிள்ஸ். இதெல்லாம் வீட்டில் வந்து யூஸ் பண்ணோன்னா ஒரு ரொம்ப பழங்காலத்து பொருட்கள் மாதிரி இருக்கும். இந்த மாதிரியும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதுவும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இதில் உங்களுக்கு 4 டைப் ட்ராவ்ஸ் வரும். உங்களுக்கு இது ஆன்டிக் டிசைனுன்றதுனால உங்களுக்கு பெயிண்டிங் எல்லாமே நல்லாயிருக்கும், எல்லாமே ஹேண்ட்மேடுன்றதால.
லுக்காக இருக்கும். ஆமாம், இதெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸான லுக்கில் இருக்கும். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் ப்ரோ நமக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. ஷாப் டீட்டெயில்ஸ் பற்றி கேட்டுக்கலாம் ப்ரோ. நம்ம ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா ஆதிநாத் இன்டீரியர்ஸ். நம்ம ஷாப் வந்து கேம்ப் ரோட் ஜங்ஷன் தாம்பரமில் வந்து சிஎஸ்ஐ சர்ச் எதிர்க்கு பக்கத்தில் அன்னையாருள் கல்யாண மண்டபம் இருக்குது. இதுதான் லொக்கேஷன். அதுக்கிட்ட வந்துட்டு நீங்கள் கால் பண்ணிங்கனாலே இது பண்ணும். நம்மளோட ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா 8620000845. அது ஒரு நம்பர் இருக்குது. இன்னொரு நம்பர் வந்து 9999090277. இந்த ரெண்டு நம்பர் இருக்குது. நீங்கள் ஷாப் டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் 9:00 நைட் 9:00 வரையும் இருக்கும். உங்களுக்கு அப்படி இல்லை நான் ஒரு 10 மணிக்கு தான் வர முடியும் அப்படின்னீங்கனாலும் அது வரையும் நாங்கள் ஓப்பன் பண்ணிடுவோம். நீங்கள் பிஃபோராக கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ப்ரோ, நம்ம சேனல்லேருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து கஸ்டமர்ஸ் வந்து டிஸ்கவுண்ட் கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்களா? கண்டிப்பாக பண்ணலாம் ஜி, பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்போம். உங்கள் சேனலை பார்த்துட்டு வரேன்னு சொன்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணிவிட்டு உங்ககிட்டே கமெண்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஸ்பைஸ் மெட்ராஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.